அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாக்குறீங்களா? ஆம்லெட் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாரும் ஹாஃப் ஆயில் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீம்டு எக் சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறோம். ஒரு பவுலில் ஊற்றிட்டு இந்த வெள்ளையும் மஞ்சளும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். போட்டுட்டு அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி உரிச்சு ஃபைனாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் ஃபைனாக. ஒரு வெங்காயம், அதையும் நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சிருக்கோங்க. ஏன்னா அது வந்து இருக்கிற தடமே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கு தேவையானது ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து சும்மா அது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா கூட நீங்க எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ போதும். அப்புறம் சால்ட் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்க போறோம். அது கூட இப்போ நம்ம ஒரு தனி பவுலில் ஹாட் வாட்டர் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். அது கூட கார்ன்ஃபிளார் ஒரு கால் டீஸ்பூன் நான் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மிக்சரில் நான் போட்டுட்டு நல்லா கடகடன் மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனா உடனே அது லம்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். பண்ணிட்டு அது கூடவே பெப்பர் பவுடர் ஒரு கால் டீஸ்பூனும், இல்லை வேற மிளகா பொடி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சில்லி பெப்பர் பவுடர் போட்டிருந்தாலும் அந்த காரமே எனக்கு போதும். இப்போ இன்னொரு பவுலில் ஆயிலை கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரீஸ் பண்ணிட்டு இந்த எக் மிக்சரை அதில் ஃபுல்லாக போட்டுருங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அதனால இட்லி பாத்திரம் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அடியில் ஒரு தட்டு போட்டுட்டு இல்லைனா வந்துட்டு வளையம் ஏதாவது வச்சுட்டு கூட நீங்கள் அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு 15 minutes கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா 15 to 10 minutes போதும் நமக்கு. திறந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் எடுத்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அந்த நைஃப்லேயோ டூத் பீக்லேயோ இன்சர்ட் பண்ணதை வந்துட்டு அந்த நைஃப்பில் எதுவும் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைனா உள்ளே குழக்குழன்னு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 10 minutes ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இதை வந்து அன்மோல் பண்ண போகிறோம். அன்மோல் பண்ணுறதுக்கு ஓரத்தில் மட்டும் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே ஸ்பூனில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் அன்மோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த ரெண்டு எக்கே போதும். அதுவே வந்துட்டு நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு இதை சாப்பிட்டிங்கனாலே போதும். அப்படி இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இதை நான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வந்து இது வந்து எல்லா குழம்பு சாதத்துக்கும் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ ஆம்லெட்லாம் போடுறதுனா எண்ணெய் விடுவோம். அது மாதிரி வெங்காய முட்டை போடுறதுக்கும் எண்ணெய் நிறைய தேவைப்படும். ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஷ் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு போடுறதுக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி லாக்டவுன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.